அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று உங்களுடைய வசனம் சொல்லுகிறது. மற்றவர்களை மன்னிக்கிறவர்கள் தான் தன்னையும் மன்னித்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறது. ஆனால் நடக்கும் எல்லா காரியங்களும் நாம அதுக்கு பதில், அதுக்கு இது விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுதான் வந்து யோபு சொல்றான், எல்லா காரியமும் அவரால் நடக்கிறது, நடக்கும் எல்லா காரியத்துக்கும் இதனால்தான் இப்படி நடந்ததுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் அவருடையது, என்னது கிடையாது. அப்போ என்னுடைய வாழ்க்கை அப்படின்னா இந்த மாதிரி நிலையற்ற ஒரு வாழ்க்கை, என்ன நடக்கும்ன்ற தெரியாத ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் எப்படி இருக்கும்? அவருடைய அன்பின் மகத்துவத்தை கண்டவர்கள், ருசித்தவர்கள், எவ்வளவு அன்சர்டனிட்டி இருந்தாலும் அது அவர்களுக்கு பொருட்டாய் தெரியவில்லை. அதனாலதான் வந்து யோபு வந்து வேதனையிலே துடிக்கிறான், ஆனால் அவன் வந்து அன்பை விடவில்லை. அன்பு அவனுக்கு தணிந்து போவாததற்கு காரணம், அந்த மகிமையான கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு மறுக்கப்படவில்லை, அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். அந்த கிரீடம் என்ன? அந்த கிரீடம் வந்து வெறும், அதாவது ஒரு பெரிய, ஒரு மாண்பு மிக்க ஒரு பெரிய தங்க சாலையிலே, நவரத்னங்கள் நிறைந்த ஒரு மாளிகையிலே வசிக்கும் ஒரு பாக்கியம் அல்ல. எவ்வளவோ அவனுக்கு புரியல, ஒன்னே ஒண்ணு புரிந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் மீது அன்பாய் இருக்கிறார், அவரை மறுபடியும் என்னுடைய கண்கள் காணும் அப்படின்னு அவன் நினைத்தான். அதனாலதான் இவ்வளவு அன்சர்டனிட்டி இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவ்வளவு தைரியமா இருந்தான் என்று நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இன்னும் கடவுளுக்குள்ளாய் இன்னும் தைரியமாகவும் இன்னும் சந்தோஷமாகவும் அமைதி உள்ளவர்களாகவும் நடத்தட்டும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று உடைய வசனம் சொல்லுகிறது. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உங்களுடைய இரக்கங்கள் இந்த நாளில் இருந்ததுனாலே சுவாமி நாங்கள் இதை காணவும் இந்த நாளிலே உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய திவ்ய காட்சிகள், நீர் மனுஷர்களை நேசிக்கிறது திவ்யன் சுவாமி. ஆண்டவரே, கூட இருப்பவர்கள் வெறுத்தாலும் நீர் ஆண்டவரே எப்பொழுதும் அவர்களை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறீர். அது ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு திவ்யமாயிருக்கிறது. யோபுவுடைய நிலைமை மொத்தமாயிருந்தாலும், யோபுவுடைய ஆண்டவரே நிலைமை கீழே விழுந்து கிடந்தாலும், ஆனால் உடைய கரட்டினாலே தாங்கி அவன் போன துன்ப பாதைக்குள்ளாக நீரும் அவனோடு கூட சென்று அவனை தாங்கினது ஒரு திவ்ய காட்சி சுவாமி. ஆண்டவரே, அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். நாம் இந்த உலகத்துல எங்களுடைய போதகர் ஒருவர் இப்படி சொல்வார், இந்த உலக வாழ்க்கை இது வந்து ஒரு உடைந்து போன ஒரு சமூகம், ஒரு உடைந்து போன உலகம், இதுல வந்து நம்ம தவிக்கிறோம். அது சரியான வார்த்தையை சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை தவிப்பினாலே நிறைந்திருக்கிறது. ஏன் தவிப்பினாலே நிறைந்திருக்கிறது? ஏன் வந்து நமக்கு வந்து எல்லாம் ரொம்ப சுமூகமாய் நடக்கவில்லை அப்படின்ற கேள்விக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும்னா, ஆண்டவர் வந்து முதல்ல ஆதியாகம புத்தகத்திலே நாம் என்ன காண்கிறோம், ஆதாமை அவர் படைத்து நீ செய்யாதே என்று சொன்னதை அவன் செய்தான், அவன் மீறினான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த மீறுதலின் விளைவாக இந்த உலகம் முழுவதற்கும் பாவம் வந்தது. அந்த பாவம் வந்ததினால தேவன் உடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற இந்த சமூகத்தின் நிலையும் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்டை வந்து நீக்குவதற்காக அவரே இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார், தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார், உயிர் தெழுந்தார். யாரெல்லாம் வந்து அவருக்குள்ளாக விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து
நித்திய வாழ்க்கைக்காக அவர் அழைத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவரை அறிந்தவர்களாகிய நாம் ஏன் வந்து இப்படி ஒரு பயங்கரமான இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக ஏன் நாம் திண்டாடி கொண்டிருக்கிறோம்? இது வந்து இந்த கேள்வியை வந்து நிறைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யோபுவும் தன்னுடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருக்கிறார். யோபுவுடைய நண்பர்கள் அவங்க வந்து, அதாவது விடை தெரியாத காரியத்திற்கு விடையை கொடுப்பவர்கள் அவங்க வந்து தவறான மனிதர்கள். சிலதுக்கெல்லாம் நமக்கு வந்து விடை தெரியாது. நமக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்றதுதான் சரியான விஷயம். தெரிந்த மாதிரி நம்முடைய தவறான நம்பிக்கைகளை மற்றவங்க மேல சொல்லி அவர்களை வந்து ஜட்ஜ் பண்றது அயோக்கியத்தனம். இதுதான் வந்து யோபுவுடைய நண்பர்கள் செய்கிறார்கள். ஆனா மனிதர்களுடைய அந்த யோக்கியமற்ற தன்மைகள் அது வந்து வெளியில வரும்போது அவர்களுடைய உள் மனது வெளியில வரும். இப்போ யோபுவை பேச முடியும் என்று, அதாவது என் பகைமன் மேல என் வாய் திறந்து இருக்கிறது என்று சொல்லி சில பரிசுத்தவான்களே சொல்றாங்க. இப்ப என் வாய் திறந்திருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, பகைவர்களுடைய நிலைமை தாழ்ந்திருப்பதினாலே என் வாய் அவர்களை மேற்கொள்வதற்காக திறந்திருக்கிறது என்று சொல்றாங்க. அப்போ யோபுவுடைய நிலைமை தாழ்ந்திருக்கிறதுனால அவர்கள் நண்பர்கள் துணிவு கொண்டு தங்களுக்குள் இருக்கும் அழுக்குகளை, பொறாமைகளை எல்லாவற்றையும் வந்து கொட்டுகிறார்கள். அது வேதனை மிகுந்ததாய் இருக்கிறதே. யோபுவுக்கு வந்து அவனுக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இப்போ அவனுடைய இதயம் எப்படி இருக்கும்? இதயம் துடித்து கொண்டிருக்கும். வேதனையினாலே, பயங்கர வேதனையினாலே அவனுடைய இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. துடித்து கொண்டிருக்கிற இந்த இதயத்திலே அவனுக்கு ஆறுதல் என்று என்ன இருக்கு? ஆறுதல் என்ன இருக்கு? அவனே சொல்றான், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களல்ல என் கண்கள் காணும். இதுதான் அவனுக்கு இருக்கிற ஆறுதல். இது வேற எதுவுமே கிடையாது. அப்போ ஆனா நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மீட்பரை நீ காண வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்றாங்க. சரி, திரும்பிட்டு போறனா என்ன அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். சில பேர் நம்ம கிட்ட செய்யாத தவறை நாம் செய்வதாக வாதிடுவாங்க. அப்போ எங்க அம்மா அப்பா சில சமயம் அப்படி சொல்லியிருப்பாங்க, சரி சரி அவன் சொல்றான், அவன் வந்து சண்டை எடுக்கிறான், அவனுக்காக நீ என்ன செய், சரி நான் செஞ்சிட்டேன்பா, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். ஆனால் யோபு அப்படி செய்ய மாட்டேங்கிறான் பாருங்க. அதுதான் யோபுவுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சில சமயம் நாம் உத்தமத்துல இருப்போம், ஆனால் நம்முடைய உத்தமத்திலே நமக்கு சந்தேகம் இருக்கும். யோபுவுடைய உத்தமத்திலே அவனுக்கு சந்தேகம் இல்லை. அது ஏன் அப்படின்னு யாராவது ஒருவர் இருவர் என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேல சாலிடான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார். அதனாலதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அவர் வந்து என் தேவன் பெரிய, அது மாதிரி அவருடைய பர்சனல் வாக் வித் தி லார்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யோபு வாழ்ந்த காலங்கள்ல வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்போ அல்லது அவருடைய மரணமோ உயிர்த்தெழுதலோ தெரியாது சார். இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த காலத்துல இருந்த மனிதர்களுக்கு கொடுத்த வெளிச்சத்துல, ஏன்னா யோபு புஸ்தகம் தான் முதல்ல எழுதுனது, அதுக்கு முன்னாடி எல்லாமே வார்த்தைகள் மூலமா தான் அப்படி தொன்று தொற்று வந்துட்டு இருந்து, அந்த நம்பிக்கை அவருக்கு சாலிடா இருந்திருக்கலாம் சார். அது மட்டும் இல்லாம ஹி வாஸ் கண்டினியூஸ்லி ரிபென்டிங் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். ஹி ஹேட் ஒரு தொடர்ந்து வந்து கடவுளோடு ஒரு ஒரு தொடர்பு, அந்த ஒரு பிரேயர் மூலமா அந்த தொடர்பு அவர்கிட்ட இருந்ததுனால அவர் செஞ்ச பாவங்கள் தவறுகளுக்கு அவ்வப்பொழுது மன்னிப்பு கேட்டதால அவருக்கு அந்த ஒரு விடுதலை இருந்தது. Repentance has, it's here, he was not only repenting for himself but also for their sons and daughters.
that provided him a kind of reconciliation, and he didn't had a guilt that whatever is happening is because of him. ரொம்ப அருமையான அப்சர்வேஷன். தன்னுடைய ரிப்பண்டன்ஸ் வந்து பண்ணாரு, அந்த பிள்ளைகள் ரிப்பண்டன்ஸ் பண்ணாரு, மன்னிப்பு கேட்டாரு. அது அதை காட்டிலும் வந்து மேலாக அவரோட நண்பர்கள் என்னதான் அப்படி பேசியிருந்தாலும் அவங்களை மன்னிக்கிறார் இவர் வந்து. அந்த ஃபர்கிவ்னஸ் தான் அந்த மாதிரி செய்யாம தடுக்குது. அந்த ஃபர்கிவ்னஸ் வந்து இவர்கிட்ட இருக்குது, மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த கடவுளுடைய கேரக்டர் இவர்கிட்ட இருக்குது. சரி, மன்னிப்பு மன்னிப்பு கேட்கறதுனால எப்படி அவருக்கு வந்து மன்னிப்பு, அதாவது அப்போ என்ன சொல்றீங்கன்னா அவங்க சொல்ல சொல்ல அவங்க மேல கோபப்படாம மன்னிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்றீங்களா? நண்பர்கள்லாம் அந்த மாதிரி அவரை அக்யூஸ் பண்ணாலும் அவர் வந்து அதை வந்து ஈல்ட் பண்ணல, அந்த மன்னிக்கிற ஒரு இதயம் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்மள மன்னிக்கணும் இல்லையா? அவர் நண்பர்களை மாத்திரம் மன்னிச்சது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல போய் நம்ம நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். அப்போ பாவங்கள் அறிக்கையிட்டதை வந்து தேவன் மன்னித்தார் என்று நமக்கு எப்படி தெரியும்? விசுவாசத்தினால தெரியும். அது மட்டும் இல்லாம நம்மள நம்ம மன்னிக்க தயாரா இருக்கணும். நம்ம வந்து அது வந்து மற்றவர்களை மன்னிக்கிறவர்கள் தான் தன்னையும் மன்னித்துக் கொள்வார்கள். இல்லட்டா வந்து மற்றவங்க சொல்லும் போது அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, மற்றவங்க இப்படி சொல்லும் போது தன்னை மன்னிக்காமல் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் சொல்லும் போது நம்ப ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து பிலிப் சொன்ன மாதிரி மூணு விஷயம், நல்ல விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், நம்முடைய தேவனோடு நமக்கு இருக்கும் அந்த அன்றாட நடக்கையிலே நம் வந்து அவர் நம்மை கழுவுவதற்கு சுத்திகரிப்பதற்கு அவருக்கு நாம் இசைந்து கொடுக்க வேண்டும். அந்த இசைவுக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய அறிக்கைகள் இருக்க வேண்டும், தினசரி இருக்க வேண்டும். எவ்வளவு அதிகமா இருக்கணுமோ அவ்வளவு நல்லது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா சொன்ன மாதிரி மன்னிக்கும் இதயம் இருக்க வேண்டும். நம்மை நம்மையும் மன்னிக்க தெரிய வேண்டும், நம்ம மற்றவர்களையும் மன்னிக்கும்படியான இதயம் இருப்பதனால நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அதெல்லாம் நம்ம இடத்துல இல்லாத போதுதான் நம்ம என்ன செய்யறோம், தடுமாறுகிறோம். நிறைய பேரு பிரச்சனைகள் பண்ணுவது பாவம் செய்வதற்கு காரணம் இன்செக்யூரிட்டி தான். ஏன் இன்செக்யூரிட்டி வருது? ஏன் இன்செக்யூரிட்டி வருதுன்னா விசுவாசம் இல்லாததுனால வருது. தேவனோடு நாம் தினசரி கம்யூனிகேட் பண்ணாததுனால வருது. நாம் வந்து நம்மையும் மற்றவர்களையும் மன்னிக்காததுனால அந்த இன்செக்யூரிட்டி நமக்கு வருது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முடியுமானால் ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. நான் வந்து என்னுடைய நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நான் செல்லும் போது என்னுடைய இதயம் எப்படி இருக்கும்? என்னுடைய இதயம் யோபு மாதிரி இருந்தா நல்லது, யோபுடைய நண்பர்கள் மாதிரி இருந்தா எனக்கு பரிதாபமான ஒரு நிலைமை. நான் வந்து லாஸ்ட்னு சொல்ல மாட்டேன், நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பிஹேவியருக்கு இந்த உலகத்திலேயே நிறைய பேர் பதில் சொல்றாங்க. நிச்சயமா மறு உலகத்திலே ஆண்டவர் சொல்றாரு, இவங்க தவறாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்லுவாங்க அப்படின்றாரு. தவறாய் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு நாம வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இன்னைக்கு நாம வந்து நம்முடைய ஆய்வுக்கடிக்கு ஆதாரமாக யோபுவின் புத்தகம் 12 அதிகாரம் யாராவது ஒருவர் யோபு பிரதியுத்தரமாக, ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல. இப்படிப்பட்டவர்களை அறியாதவன் யார்? என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான், ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும். கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு, தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கம் உண்டு. அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார்,
அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும்! அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம், அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலாக்கும். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் பலவான்களை கழுத்து போடுகிறார். அவர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர் வயதுள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார். அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார், பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். அவர் பூமியிலுள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே அலைய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவித்திருக்கிறார்கள். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடிமாறி திரிய பண்ணுகிறார் என்பதை வெளியரங்கமாய் பார்க்க போனா இது வந்து கடவுளுடைய வல்லமையை வந்து அவன் சொல்றான். ஆனால் கடவுளுடைய வல்லமையும் அவருடைய செயல்பாடுகளும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றான். அதுதான் அவன் சொல்றான். இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாதுன்னா கடவுள் வந்து சர்வ வல்லவர். அதுதான் அவன் சொல்றான். சர்வ வல்லவராய் இருக்கிறதுனால அவர் இப்படித்தான் நடப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் அவன் சொல்றான். உதாரணத்துக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டு விதமான ஒரு அதுக்கு வந்து அவங்க ரெண்டு விதமான ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு இருந்தது. ஒன்று வந்து சர்டனிட்டி, அதாவது மொமெண்டமையும் பொசிஷனையும் நம்ம தெளிவாய் சொல்ல முடியும், ஒரு எலக்ட்ரான் மாதிரி பார்ட்டிகளுக்கு ரெண்டுத்தையும் சொல்ல முடியும்னு ஹெய்சன்பர்க் அன்சர்டன்டி பிரின்சிபல் என்ன சொல்லுது, சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. அதை வச்சு ப்ராபபிலிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து பொசிஷனை வந்து நம்ம சொன்னா மொமெண்டம் வந்து வேறுபடும், மொமெண்டத்தை வந்து நம்ம சரியாய் சொல்லணும்னா அதனுடைய பொசிஷன் எங்க இருக்கும்னு சொல்ல முடியாது. இதுதான் இந்த பிரபஞ்சமே இந்த மாதிரிதான் இருக்கு, இதை வந்து எதையும் தெளிவாய் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ப்ராபபிலிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. இது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற மிக பெரிய பெரிய மேதைகள் வந்து அவங்க சொன்னாங்க. அவர் வந்து ஒரு தடவை இந்த இன்டர்பிரிட்டேஷன் டிஸ்கஷன் வரும்போது அவர் என்ன சொன்னார் என்றால், கடவுள் பகடை காய்களை வைத்து இந்த உலகத்தை படைக்கவில்லை என்று சொன்னார். என்ன சொல்றார் என்றால், ப்ராபபிலிஸ்டிக்கா இப்படியும் நடக்கும் இப்படியும் நடக்கும் என்று சொல்லலாம் இல்ல, அவர் கடவுள் வந்து இந்த உலகத்தை வடிவமைக்கும் போது இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ எல்லாரும் அதை வந்து காட் பிளேஸ் நோ டைஸ் சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் படத்தை போட்டு அது கீழே போடுறாங்க. ஆனா அதை அவர் சொல்லும் போது நீல்ஸ் போர் என்ற
மிக இன்னொரு பெரிய விஞ்ஞானி உடனே அதுக்கு பதில் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், ஸ்டாப் டெல்லிங் வாட் காட் ஷுட் டூ அப்படின்னு, கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு நீ யார்? இதுதான் இப்ப யோபு கேட்கிற கேள்வி கூட. அவர் என்ன வேணா செய்வாரு, நீ வந்து இப்படித்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அது நம்முடைய ரோல் கிடையாது. நம்ம வந்து இப்படித்தான் அவர் பண்ணணும், இப்படித்தான் பண்ணி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணி இருக்கிறது அநியாயம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ற நிலைமையில நம்ம இல்லை. அதுதான் யோபு சொல்றான். அவர் வந்து இதெல்லாம் செய்யறாரு, சில சமயம் பார்க்கும்போது ரொம்ப கெட்ட மனிதர்களுக்கு வெற்றிகளை தருகிறார், ரொம்ப அநியாயம் பண்ணுகிறவர்களுக்கெல்லாம் கூட எல்லா கெயினையும் தருகிறார். அதனால நிறைய தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க, உத்தமமா இருக்கிறவங்க, சரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க தொடர்ந்து பாவ மன்னிப்பை அவரிடத்திலே வாங்கி கொண்டு அவருடைய பரிசுத்திலே நடக்கிறவங்க, அவருடைய செயல்முறைகளிலே மிகுந்த நம்பிக்கையுடைய மனிதர் யோபு மாதிரி மனிதர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சோகங்கள் சம்பவங்கள் நடக்கிறது. ஏன் நடக்கிறது என்றால், இந்த உலகம் உடைந்து போயிருக்கிறதுனால உத்தமத்திலே நடப்பவர்கள் உத்தமத்தை எதிர்பார்க்க முடியவில்லை. ஆனா உத்தமம் அவர்களுக்கு வராததினாலே அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும் காரியங்கள் தேவனுக்கு தெரியாமல் நடக்கிறது அப்படின்லாம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னால், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனா நான் அந்த உபத்திரவத்தை வந்து மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க, ஒவ்வொரு நாளும் எண்ணிலடங்கா பிரச்சனைகள். ஒவ்வொரு நாளும் முடியும் போது நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய நாள் நான் தப்பினேன், என்னுடைய குடும்பம் தப்பி வைக்கப்பட்டது, என்னுடைய நான் வேலை செய்யும் இடம் தப்பி வைக்கப்பட்டது, நான் இன்றைக்கு பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன், இன்றைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதிரி ஒரு எண்ணம் நாளைக்கு உங்களுடைய கையிலே இருக்கிறது, உங்களுடைய கரத்துல இருக்கிறது, நாளையே நான் நம்பிக்கையோடு பார்க்க போகிறேன். இப்படித்தான் நான் முடிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கிறது. ஆனால் நடக்கும் எல்லா காரியங்களும் நாம அதுக்கு பதில், அதுக்கு இது விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுதான் வந்து யோபு சொல்றான், எல்லா காரியமும் அவரால் நடக்கிறது, நடக்கும் எல்லா காரியத்துக்கும் இதனால்தான் இப்படி நடந்ததுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் அவருடையது, என்னது கிடையாது. அப்போ என்னுடைய வாழ்க்கை அப்படின்னா இந்த மாதிரி நிலையற்ற ஒரு வாழ்க்கை, என்ன நடக்கும்ன்ற தெரியாத ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் எப்படி இருக்கும்? தேவன் நம்மை நேசிக்கிறாருன்னு தெரியும், முடிவா எல்லாம் நன்மையா முடிப்பார்னு தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கிறது, நமக்கு எத்தனை பேர் நமக்கு வந்து நம்மை கவிழ்க்க போகிறார்கள், எத்தனை பேர் நமக்கு உதவ போகிறார்கள், எப்படி பாதுகாக்கப்பட போகிறோம், நமக்கு விரோதிகள் தெரிகிறது, விரோதியில இருந்து நம்ம எப்படி விடுதலை ஆக போறோம்லாம் தெரியாது. இந்த மாதிரிதான் நம்முடைய பயணம் இருக்கிறது. இந்த பயணம் இப்படித்தான் இருக்கும் என்றால் நீங்க வந்து சந்தோஷமாய் இந்த பயணத்திற்கு வந்திருப்பீங்களான்னு கேக்குறேன். அப்படியே வந்த கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு எண்டு தெரியும், எல்லாமே இது பண்ணும், பட் அந்த உபத்திரத்தை எண்டியூர் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த பலன் அல்லது போக முடியும். நான் வந்து ஒரு சின்ன நிஜமா நடந்ததா சொல்றாங்க, இல்ல அது கதையா இல்ல நிஜமா நடந்ததா தெளிவாக தெரியாது. ஆனா அந்த நான் சிறு வயதிலே நான் கடவுள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில இதை நான் படித்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த காலத்துல நான் தேவனை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது சோவியத் ரஷ்யா இருந்தது, நீங்கெல்லாம் பெருசாகும் போது இல்ல, விழுந்துருச்சு அப்ப இருந்தது. சோவியத் யூனியன்ல ஒரு கிழக்கு ஐரோப்பிய நாட்டில் வந்து பயங்கரமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தினாங்க. அப்போ அந்த அதெல்லாம் குளிர் நாடல்லவா, அந்த குளிர் நாட்டில் என்ன செய்வாங்கன்னா ஆண்டவரை வந்து அறிக்கை செய்கிற ரகசிய சர்ச்சஸ்லாம் நடக்கும். அந்த ரகசிய சர்ச்சில் இருந்து வெளியில இழுத்து கொண்டு வருவாங்க.
இழுத்து கொண்டு இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் எடுத்து அவர்களுடைய ஆடைகளை களைந்து விட்டு இந்த ஸ்விம்மிங் பூல்ல நிறுத்திடுவாங்களாம். ஏன்னா பயங்கர ஜெல் என்ற வாட்டர் இருக்கும், மாம் ஆகாதே இல்லை, வாடைகளும் கிடையாது, அவங்க நிறுத்திடுவாங்களாம். அவங்க வந்து எந்த இதுவும் கொடுக்காம வீரர்கள் வந்து அவங்களை பார்த்து கொண்டே இருப்பார்களாம். பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒவ்வொன்றா வந்து அந்த குளிர் தாங்க முடியாம அந்த மேனியில அந்த குளிர் பட்டு உடைந்து அவங்க செத்து போயிட்டே இருப்பாங்களாம். அதை பார்த்து ரசிப்பாங்க. அது ஒரு நிறைய அதை பார்க்கறதுக்காக கூட நிறைய பேர் வருவாங்களாம். இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டு தாழ்வுகிறத பார்க்கறதுக்காக இதை வந்து வீரர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சீக்ரெட் சர்ச்சில் இருந்து நிறைய பிலீவர்ஸ ஆண்களை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. எல்லாரையும் வந்து ஆடைகளை களைந்து அவர்களை வந்து அந்த குளத்தில் இறக்கிவிட்டு இவர்கள் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுருக்காங்க. ரொம்ப சிறு சிறு சபைகள் தான், ரகசிய சபைகள். இந்த 15 பேரும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமாய் தேவனுக்காக நம்ம இந்த வேதனைக்குள்ளாய் நம்ம வந்து கடந்து செல்லும்படியா ஆயிட்டே அப்படின்னு சொல்லி முதல்ல நல்ல பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. குளிர் தாக்க 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 குளிர் தாக்க தாக்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரை நோக்கி சில பேர் இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா எங்களை சீக்கிரமா எடுத்துக்கிட்டங்க, எங்களுக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வீரர்கள் சொன்னாங்க, நீங்க மறுதளிக்கிறவர்கள் உடனே கரத்தை உயர்த்துங்க, உடனே நான் அவங்க வந்து உங்களை மூடிக்கொண்டு உங்களுக்கு வந்து இது செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரொம்ப நேரம் எல்லாரும் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள், ஒரே ஒரு ஆளு கை தூக்கிட்டாங்க. கையை தூக்கிட்ட உடனே எல்லா வீரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு ஆளையாவது நம்ம இந்த நம்பிக்கையில இருந்து மீட்க முடிந்ததேன்னு சொல்லிட்டு போர்வையெல்லாம் கூடுங்க அப்படின்னு. திடீரென்று வானத்தை பார்க்கும் போது 15 கிரீடங்கள் அங்கிருந்து திரும்பினது. 14 கிரீடமும் அதனுடைய இடத்துக்கு போயிடுச்சு. யாருக்காக அதை வரையறுக்கப்பட்டதோ அந்த மறுதளித்த மனிதனுக்காக வந்த கிரீடம் மட்டும் அங்கேயே அலைந்து கொண்டு இருந்ததாம். அதை பார்த்து கொண்டிருந்த வீரர்கள்ல ஒருவன் வந்து தன்னுடைய ஆடைகளை களைந்துட்டு அந்த ஆற்றிலே அந்த குளத்திலே இறங்கிட்டானா, நான் ஏற்றுக்கொண்டேன் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல. நான் இது வந்து நிஜமா நடந்ததா இல்ல வந்து இது கதையா என்று எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய அன்பின் மகத்துவத்தை கண்டவர்கள், ருசித்தவர்கள், எவ்வளவு அன்சர்டனிட்டி இருந்தாலும் அது அவர்களுக்கு பொருட்டாய் தெரியவில்லை. அதனாலதான் வந்து யோபு வந்து வேதனையிலே துடிக்கிறான், ஆனால் அவன் வந்து அன்பை விடவில்லை. அன்பு அவனுக்கு தணிந்து போவாததற்கு காரணம் அந்த மகிமையான கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு மறுக்கப்படவில்லை, அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். அந்த கிரீடம் என்ன? அந்த கிரீடம் வந்து வெறும் அதாவது ஒரு பெரிய ஒரு மாண்பு மிக்க ஒரு பெரிய தங்க சாலையிலே நவரத்னங்கள் நிறைந்த ஒரு மாளிகையிலே வசிக்கும் ஒரு பாக்கியம் அல்ல. அந்த கிரீடம் வந்து அவருடைய அன்பு. தேவன் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை வந்து மீட்டு கொண்டிருக்கிறார். அவருக்காக நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் தைரியமாய் நடக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை பாருங்க. இது யோபுவுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாய் இருந்தது. எவ்வளவோ அவனுக்கு புரியல, ஒன்னே ஒன்னு புரிந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் மீது அன்பாய் இருக்கிறார், அவரை மறுபடியும் என்னுடைய கண்கள் காணும் அப்படின்னு அவர் நினைக்கிறான். அதனாலதான் இவ்வளவு அன்சர்டனிட்டி இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவ்வளவு தைரியமா இருந்தான் என்று நாம பார்க்கிறோம். யோபு கேஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. ஆனா அன்புக்குள்ளாய் நடக்கிற ஒவ்வொருவரும் வந்து நமக்கு அநேக சேலஞ்சஸ் இருக்கு. ஒவ்வொரு நாட்களும் நமக்கு பயங்கரமான சேலஞ்சஸ் இருக்கு. அந்த சேலஞ்சஸ்ல இருந்து நம்மால முடிந்த அளவிற்கு நாம வந்து ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காத்து கொண்டிருக்கிறோம். இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இன்னும் கடவுளுக்குள்ளாய் இன்னும் தைரியமாகவும் இன்னும் சந்தோஷமாகவும் அமைதி உள்ளவர்களாகவும் நடத்தட்டும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வரும் போகும், ஆனால் அவரோ எப்பொழுதுமே
இருக்கிறவரா இருக்கிறவர், எப்பொழுதுமே நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர், ஒரு காலம் நம்மை விட்டு விலகாதவர். நல்ல ஆண்டவரே, இருக்கிறவரா எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறவரே, எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவரே, எல்லா மனிதர்களும் கைவிட்டாலும், எல்லா மனிதர்களும் எங்களை அவதூறாய் சொன்னாலும், எங்களை ஆண்டவரே மோசமாய் பேசினார் கூட கூட சுவாமி, நாங்கள் செய்யாததை எடுத்து கொள்ளாததை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னாலும், நாங்கள் செய்யாததை செய்தோம் என்று சொன்னாலும், நீர் எங்களோடு உறுதியாய் எங்கள் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறீர் சுவாமி. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் எங்களை கரம் பிடித்தார் என்று பாடல் பாடுகிறோம் சுவாமி. கண்மலைகள் ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அதெல்லாம் பெயர்ந்து தூர ஓடி போகும்படியாய் நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறீர் சுவாமி. அந்த பிடிப்பு, அந்த ஆதாரம் விடாமல் இருக்கிறது. அது இருப்பதினாலே யோகுவுக்கு பொறுமை இருந்தது சுவாமி. நன்மையை காண்போம் என்று சொல்லி விசுவாசித்தான் கர்த்தர். அவனை நீங்க டிசப்பாயிண்ட் பண்ணல சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே உமை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார். இந்த மனிதர்கள் எங்களை தாக்கி கொண்டு ஓடும்போது அவர்களுடைய துரோகங்களினாலே நாங்கள் எங்களுடைய இதயங்களை செத்து போக அனுமதிக்காமல் உம்முடைய ஜீவனிலே நாங்கள் ஜீவித்திருக்க எங்களுக்கு உதவி செய்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. அந்த ஜீவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியா இருக்கு, எங்களுக்கு உதவி செய்தார். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதா, ஆமென். காக்கும் கரங்கள் உண்டலக்கே காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டலக்கே காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசரோமக்காய் ஜீவிட்டிடுவேன், நேசக்கோடி என்மேல் பறக்க நேசரோமக்காய் ஜீவிட்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்தே பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய், காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. அத்திமாரம் தொழில் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமாரம் தொழில் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும்,
கர்த்தருக்கே காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கே காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நாம்புவே இயேசுவை, நாம்புவே இயேசுவை, நாம்பிவா இயேசுவை.